டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப்ளஸ் ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டரை இப்போ வேணால் மக்கள் மறந்து போயிருக்கலாம், பட் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் இல்லை ஒரு சில வருடங்கள் முன்னாடி போய் பார்க்கும்போதுன்னு வச்சிங்களேன் அப்போலாம் இருக்கிறதுலே ஓட்டுறதுக்கு ஈஸி அண்ட் நல்ல ஒரு டீசெண்டான டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப்ளஸ் தான். அந்த சமயத்தில் இந்த வண்டி நல்லாவே ஃபேமஸில் இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் காம்படிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வண்டி அமுக்குனாலும் சில்லவும் இதுவுமே இன்னும் கூட ஒரு நல்ல ஸ்கூட்டராக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்குன்றதை ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டிய டிசைன் வைஸ் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரியே ஒரு சிம்பிளான ஒரு டிசைன், ரொம்ப ஓவர் ஃபேன்சியாக இருக்காது, அதுக்குன்னு ரொம்ப ஒரு இதுவாகவும் இருக்காது, ஒரு சிம்பிளான ஒரு டிசைன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டிய இன்ஜின் வைஸ் பொறுத்தாலும் பார்த்துருந்தீங்களேன் இல்லை உங்களுக்கு ஒரு 87.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்னால 5.36 bhp ஆஃப் பவர், 6.5 newton meters ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஒரு டீசென்ட் லெவல் கம்யூனிட்டுக்கு ஓகேவாக இருக்கும் ஸ்கூட்டரை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பவர். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி ஒரு டாப் ஸ்பீடு ஒரு 66 வரைக்கும் சொல்கிறாங்க BS6 வேரியன்ட்டு போகும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 48 km/l வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் வச்சு இந்த வண்டியை டீசென்டான ரைடிங் ஸ்டைல் ஓட்டன் பண்ணுறப்போ இந்த வண்டி பெட்டர் மைலேஜ் தரும். பட் அக்ரெசிவாக ஓட்டுறீங்கன்றப்ப எப்படியாப்பட்ட வண்டியாக இருந்தாலும் மைலேஜ் கம்மியாக தான் தரும், அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒன்லி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். பிரேக்கிங் அந்த வண்டி கம்மி பர்ஃபார்மன்ஸ் தான் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே. SBT பிரேக்கிங் சிஸ்டம் அதுவுமே ஓகேன்னு வச்சுக்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் ஒரு 93 kg தான் இருக்கிறதே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைட் வெயிட் ஸ்கூட்டர். நான் யமஹா பிசினோ தான் நினச்சேன், கட்சியில் பார்த்தா இவர் அவரே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னும் லைட் வெயிட்டாக இருக்குது இந்த வண்டி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 768 mm கிட்ட வரைக்கும் போது அதனால் சீட் ரைடுமே ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டால் ரைடர்ஸும் இந்த வண்டியை நிஜமாகவே ட்ரை பண்ணலாம். அது மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 87,000 ஸ்டார்டிங்க டாப் வேரியண்ட் ஒரு 91,000 வரைக்கும் போது. பட் டாப் வேரியண்ட் நமக்கு என்ன பெரிய விஷயம் இல்லை, பட் பேஸ் வேரியண்ட் தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஆக மொத்தத்தில் கம்மி ரேட்டில் ஈஸியாக ஹேண்டிலபிளான ஒரு சிம்பிள் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் காம்படிஷன் ஹெவியர் இப்போதைய மார்க்கெட்டில், அதனால தான் இந்த ஸ்கூட்டர் அவ்வளோ கன்சிடர் பண்ணுறதில்ல நிறைய பேர். அதனால்தான்